ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் புத்தாண்டை நல்லா சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு தெரியும். நாங்களுமே நல்லா கொண்டாடணும். காலையிலே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலே பூஜையை முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பெரியபாளையம் போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 10:30 கிளம்பி போயாச்சு. ஸோ வெயில் அவ்வளோவா அடிக்கலை, அதனால் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். போகும்போதே ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் சூழ்ந்திருந்து ஏரியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவே போகும்போது சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு, கரும்பு ஜூஸ் இருந்தது, நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சீவல் ஐஸ் இருந்தது. எல்லாம் பெரியபாளையம் உள்ள என்ட்ராகிற வழியிலேயே செம டிராஃபிக்கு, பஸ் எதுவும் போக முடியல, எதுவுமே போக முடியாமல் எல்லாமே பாதை வழியிலே நின்றுச்சு. நாங்கள் பைக்கில் போனனால இடையில இடையில பூந்து 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 போயாச்சு. இன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து அம்மனை தரிசிக்க வந்திருந்தாங்க. ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த கோயிலுக்கு நுழையிற நுழைவு வாயிலேயே ரெண்டு பக்கம் நிறைய கடைகள் இருந்தது. நம்ம சின்ன வயசில் அப்பா கிட்டே வாங்குறதுக்கு அடம் பிடிப்போம்ல நிறைய விளையாட்டு ஜாமான், அந்த ஜாமான் கடைகள் இப்போவுமே இங்கே நிறையவே இருக்குது. இதை பார்த்த என் பொண்ணு, அம்மா அம்மா எனக்கு விளையாட்டு ஜாமான் வேணும்னு அடம் பிடிக்க நான் அவளை சமாளித்து கோயிலுக்குள்ளே கூட்டு. நீங்கள் பெரியபாளையம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். இந்த கோயிலுக்கு ஆடி மாதத்தில் வர்றது ரொம்பவே தனிச்சிறப்பாக கருதப்படுது. ஃபஸ்ட்டு போன உடனே விநாயகர் சன்னதி இருந்தது. அங்கே போய் விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற சன்னதிகள் நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். உப்பு வச்சு திருஷ்டி கழிக்கிற பழக்கம் இந்த கோயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உடம்பு முழுக்க வேப்பிலையை மட்டுமே ஆடையாக அணிஞ்சு ஆண்களும் பெண்களும் நேர்த்திக்கடன் செலுத்துகிற வழக்கமும் இந்த கோயிலில் இருக்குது. இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எனக்கு இந்த கோயிலை பார்த்த உடனே எனக்கு இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த கோயில் மாதிரியே தான் இந்த கோயில் அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஒரு அரை மணி நேரம் லைனில் நின்னதுக்கு அப்புறமா நம்ம சாமியை கும்பிட்டு கோயிலில் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இன்றைக்கி எந்த கோயில் போனீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரியபாளையம் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காம